ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை கிளாஸ் இன்னைக்கு நாம் இவான்ஸ் ட்ரைஸ் அண்ட் ஓ லெவல் இதோட பார்ட் டூ வீடியோவை பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அங்கேருந்து போய் பார்த்துக்கோங்க அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு நல்லா புரியும் இது வரைக்கும் என்ன பார்த்தோன்னா இவான்ஸ் அப்படிங்கிற ஒரு கைதி அவனுக்கு ஜெர்மன் லாங்குவேஜில் ஓ லெவல் எக்ஸாமினேஷன் எடுக்கணும் அப்படின்னு ஆசை வருது அந்த எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு ஜெயிலில் இருக்கவங்கெல்லாம் கோஆப்பரேட் பண்ணுறாங்க ஆனால் அவன் தப்பிச்சு போயிடுவானோ அப்படின்ற சந்தேகமும் அவங்களுக்குலாம் இருக்குது ஏன்னா இவான்ஸ் இதுக்கு முன்னாடியே மூணு தடவை இருந்து தப்பிச்சு போயிருக்கான் இனிமேல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட் திஸ் ஒன்ஸ் தென் ஷேர்லி டெம்பிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இவான்ஸ் வந்து அவனோட தொப்பியை கலட்ட மாட்டேன்னு சொன்னான்ல அதற்காக இவர் ஜாக்சன் சொல்கிறாரு சரி இந்த ஒரு தடவை மட்டும் நீ அவனோட தொப்பியை போட்டுக்கோ ஷேர்லி டெம்பிள் அப்படிங்கிறது ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் சைல்டு ஆக்ட்ரஸாக அவங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப சுருட்ட முடி இருக்கும்

இந்த மாதிரி கோல்டு கண்ட்ரீஸில் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி வெதர் செக் பண்ணுவாங்க இந்தியாவில் அந்த பழக்கம்லாம் இருக்காது ஆனால் மற்ற கண்ட்ரீஸில்லாம் இந்த மாதிரி கோல்டு கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா தினம் காலையில் எழுந்திரிச்சோடனே இல்லைன்னா ஒரு வீக்குக்கு முன்னாடியே வெதர்லாம் செக் பண்ணி வச்சுருவாங்க என்றைக்கு டே வார்மாக இருக்கும் எப்போது வெளியில் போகலாம் எப்போது வீட்டுக்குள்ளே இருக்கணும் இதெல்லாம் ப்ளான் பண்ணிடுவாங்க ஸோ அன்றைக்கி வெதர் ரிப்போர்ட் படி அன்றைக்கி டெம்பரேச்சர் கொஞ்சம் லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லி ஜூன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட கதை ஆரம்பித்தது மார்ச்சில் long black overcoat and a shallow crowned clerical hat provided welcome protection from the study drizzle which had set in half an hour earlier and which now spattered the thick lenses of his spectacles. அன்றைக்கி மழை பெஞ்சிட்ருக்கு அதுக்கு ஏற்றார் போல் அவர் வந்து ஒரு black overcoat போட்டுட்டு வந்திருக்காரு ஒரு clerical ஹேட் ஒன்று தலையில் போட்டிருக்காரு அதை அவரை இந்த மழையிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது இருந்தாலும் அவர் போட்டிருக்க கண்ணாடியில் and the tani in his right hand he was carrying a small brown suitcase a brown suitcase which contained all that he would need for his morning duties anikikalala avareena nasayanmo on the suitcase including a sealed question paper envelope a yellow invigilation form a special authentication card from the examinations board அவர் அதுக்குள்ளே ஒரு சீல்டு கொஸ்டின் பேப்பர் என்வலோப் வச்சிருக்காரு இவான்ஸுக்கு எக்ஸாமினேஷன் கொடுக்கணும் இல்லையா அதுக்கு கொஸ்டின் பேப்பரை ஒரு என்வலோப் போட்டு அதை சீல் பண்ணியிருக்காங்க அங்கே போய் எக்ஸாம் டைமில் தான் அதை திறப்பாங்க எல்லோ இன்விஜிலேஷன் ஃபார்ம் அது ஃபார்ம் இவங்க ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் அது ஒன்று அப்புறம் ஆத்தென்டிகேஷன் கார்டு அப்படின்னா ஐடென்டிட்டி கார்டு மாதிரி எக்ஸாமினேஷன் போர்டிலருந்து கொடுத்துருப்பாங்கல்ல இவர் தான் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்தது அது போக பேப்பர் நைஃப் ஒரு பேப்பர் நைஃப் வச்சிருக்காரு பைபிள் ஒரு பைபிள் வச்சிருக்காரு அது ஏன் வச்சிருக்காரு அப்படின்னா ஹி வாஸ் டு ஸ்பீக் டு த விமன்ஸ் கில்ட் தேட் ஆஃப்டர்நூன் ஆன் த புக் ஆஃப் ரூத் அவர் காலையில் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு மத்தியானம் போய் ஒரு விமென்ஸ் கில்டு அப்படின்னா விமென்ஸ் கிளப் விமென்ஸ் ஃபெடரேஷன் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் புக் ஆஃப் ரூத் பற்றி பேச போகிறாரு இந்த புக் ஆஃப் ரூத் அப்படிங்கிறது கூட பைபிளில் இருக்க ஒரு பார்ட்டு தான் அண்ட் அ கரண்ட் காப்பி ஆஃப் த சர்ச் டைம்ஸ் சர்ச்லேருந்து நியூஸ் பேப்பர் வரும் இல்லை அதுதான் சர்ச் டைம்ஸ் அதோட ஒரு ரீசன்ட் காப்பி வச்சுருக்காரு த டூ அவர் எக்ஸாமினேஷன் வாஸ் கெடியூல் டு அட் நைன் ஃபிஃப்டீன் ஏஎம் இப்போ நைன் ஃபிஃப்டின்க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது அது டூ ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் இங்கே நிறைய இடத்துல டைம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க இவான்ஸ் வாஸ் லேதரிங் ஹிஸ் ஃபேஸ் பிகரஸ்லி வென் ஸ்டீஃபன்ஸ் ப்ராட் இன் டூ ஸ்மால் ஸ்கொயர் டேபிள்ஸ் இவ்வான்ஸ் ஷேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவனோட ஃபேஸில் சோப்பு அந்த சோப்பு நுரை வரும்ல அதுதான் லேதர் அதை முகத்தில் போட்டு விகரஸ்லி பயங்கரமாக தேய்ச்சிட்ருக்கான் அப்போது ஸ்டீஃபன்ஸ் ரெண்டு சின்ன ஸ்கொயர் டேபிள்ஸ் கொண்டுட்டு வராரு அண்ட் செட் தம் ஆப்போசிட் ஈச் அதர் பிட்வீன் த பங்க் ஆன் ஒன் சைட் அண்ட் ஆன் த அதர் அ டிஸ்டெம்பர்ட் ஸ்டோன் வால் ஸ்டோன் வால்க்கும் பங்குக்கும் நடுவில் ரெண்டையும் ஆப்போசிட் சைடில் வைக்கிறாரு நெக்ஸ்ட் ஸ்டீஃபன் ப்ராட் இன் டூ ஹார்ட் சேர்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டு ஹார்ட் சேர்ஸ் கொண்டு வராரு

ஜாக்சனை பார்த்து இவான்ஸ் தலையை ஆற்றான் சரி அப்படின்ற மாதிரி அண்ட் தீஸ் ஜாக்சன் பாயிண்ட் டு த பின்னப்ஸ் ஆஃப் பின்னப்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் வீட்டில் செவத்தில் மாட்டி வச்சுருப்போம்ல ஆன ஆளுங்க ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் சிங்கர்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் இந்த மாதிரி பின் அப்ஸ் எல்லாம் வீட்டில் மாட்டி வச்சுருக்காங்க இவான்ஸ் என்ன மாட்டி வச்சுருந்தான்னு நமக்கு தெரியாது ஆனால் ஜாக்சன் ஆஃப் அப்படிங்கிறாரு அப்படின்னா அதெல்லாம் எடு அப்படின்னு சொல்கிறாரு இவான்ஸ் டேர்ன்ட் அண்ட் நாடட் அகேன் ஐ வாஸ் கோயிங் டு டேக் தம் டவுன் எனி வே அதெல்லாம் நானே எடுக்க தான் போனேன் மினிஸ்டர் எசன்ட் ஹி வரப்போகிற ஒரு சர்ச் சம்மந்தமான ஆள் ஒரு சாமியார் மாதிரி எசென்ட் ஹி தி சாப் கமிங் டு சிட்டன் சிட்டன் அப்படின்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வர இன்விஜிலேட்டரை தான் அப்படி சொல்கிறான் ஐ மீன் அண்ட் ஹவு டிட் யூ நோ தேட் ஆஸ்க் ஜாக்சன் குவாயிட்லி உனக்கு எப்படி தெரியும் அவர் ஒரு மினிஸ்டர் அப்படின்னு வெல் ஐ ஹேவ் டு சைன் சம் ஃபார்ம்ஸ் டென்டாய் நான் கொஞ்சம் ஃபார்ம்ஸ் எல்லாம் சைன் பண்ணேன்ல அண்ட் ஐ குடண்ட் ஹெல்ப் அப்போது நான் படிச்சிட்டேன் Evans drew வான்ஸ் ட்ரூ த down கேர்ஃபுல்லி டவுன் ஹிஸ் லெஃப்ட் சீக் அண்ட் லெஃப்ட் நீட் ஸ்வாத் the ஒயிட் லேதர் அப்படி ஷேவ் பண்ணிகிட்டே பேசிகிட்ருக்கான் ஸ்வாத் அப்படின்னா இப்போ நிலத்தெல்லாம் டிராக்டர் வச்சு உழுகும் போது டிராக்டர் போன மார்க் மட்டும் வித்தியாசமாக தெரியும் மற்ற இடத்துலலாம் லேண்ட் ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் அவன் ஷேவ் பண்ணும் போது மற்ற இடத்துலலாம் அந்த லேதர் இருக்குது அவன் ஷேவ் பண்ண இடத்துல மட்டும் ஒரு மார்க் மாதிரி ஒரு லைன் மாதிரி இருக்குது அதுதான் ஸ்வாத் கேன் ஐ ஆஸ்க்யூ சம்திங் மிஸ்டர் ஜாக்சன் ஒயிட் தே தேவ் டு பக் மீ இன் த செல் பக் அப்படின்னா ஒரு மைக்ரோஃபோன் மாதிரி ஓட்டி கேட்குறதுக்கு வச்சுருப்பாங்கல்ல அதுதான் பக் அதை ஏன் இந்த செல்லில் வச்சுருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா மிஸ்டர் ஜாக்சன் அப்படின்னு கேட்குறான் ஹின் ஆடர் ஹிஸ் ஹெட் வேகிலி டு அ பாயிண்ட் அபவ் த டோர் அந்த கதவுக்கு மேலே ஒரு இடத்துல பார்த்துட்டே கேட்குறான் நாட் அ வெரி நீட் ஜாப் கன்சீடர்ட் ஜாக்சன் இந்த மாதிரி பக் எல்லாம் இம்ப்ளான்ட் பண்ணாங்கன்னா அது யாருக்குமே தெரியக்கூடாது அந்த மாதிரி செய்யணும் ஆனால் இவான்ஸ் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்றதுனால மிஸ்டர் ஜாக்சன் நாட் அ வெரி நீட் ஜாப் ஒழுங்கான வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு தே ஆர் நாட் தே டோன்ட் ஆனஸ்ட்லி திங்க் ஐ ஆம் கோயின் ட்ரை டு அப்படின்னா அவங்க ஒரு வேலை நான் அப்படின்னு இழுக்கிறான் அதாவது நான் தப்பிச்சு போக நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா தே ஆர் டேக்கிங் நோ சான்சஸ் இ நோபடி இன் ஹெஸ் சென்சஸ் வுட் டேக் எனி சான்சஸ் வித் யூ அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் இப்படி பண்ணுறாங்க எந்த சான்ஸும் எடுக்க முடியாது இல்லையா அதுவும் ஒன்றே மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு ஹூஸ் கோன் அ லிசன் அண்ட் இதெல்லாம் யார் கேட்க போகிறா அந்த இருந்து பேசுகிறதெல்லாம் யார் கேட்க போகிறா ஐ டெல் யூ ஹூஸ் கோஇன் டு லிசன் அண்ட் லாரி நான் சொல்கிறேன் இட்ஸ் த கவர்னர் செல்ஃப் சி உனக்கு தெரியணுமா கவர்னரே இதெல்லாம் கேட்க போகிறாரு ஹீ டோன்ட் ட்ரஸ்ட் யூ அ ப்ளரி இன்ச் பிளரி இன்ச் அப்படின்னா கொஞ்சம் கூட இத்தணுண்டு கூட மேலே அவருக்கு நம்பிக்கையே இல்லை அண்ட் நாட் டு ஐ அவருக்கு மட்டும் இல்லை எனக்கும் உன் மேலே நம்பிக்கையே இல்லை be பி வாட்சிங் யூ லைக் அ ஹாக் நான் ஒரு கழுகு மாதிரி உனே பார்த்துட்டே இருப்பேன் Evans, வாண்ட்ஸ் ஸோ கீப் யூர் நோஸ் கிளீன் இல்லையா ஹி வாக் டுவர்ட்ஸ் த டோர் இதை சொல்லிவிட்டு அவர் டோர் பக்கமாக போகிறாரு கீப் யுர் நோஸ் கிளீன் அப்படின்னா நீ எங்களை ஏமாற்றக்கூடாது ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ற அர்த்தம் ஆனால் இவான்ஸ் என்ன பண்ணுறேன்னா இவான்ஸ் நாடட் சரி சரின்னு தலையாட்டுறான் ஹீ ஹேட் ஆல்ரெடி தாட் ஆஃப் தேட் அண்ட் நம்பர் டூ ஹேண்ட் கட் சிஃப் வாஸ் லைங் ரெடி ஆன் த பங்க் அ நீட்லி ஃபோல்டட் ஸ்கொயர் ஆஃப் ஆஃப் ஒயிட் லினன் ஆனால் இவான்ஸ் மூக்கு க்ளீனாக வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அவனுக்கு அர்த்தமே புரியாத மாதிரி ஹேண்ட் கட் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு அவன் ரெடியாக இருக்க மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்குறான் அங்கே நம்பர் டூ ஹேண்ட் கட் இருக்குது அது ஆஃப் ஒயிட் லினன் லின்கிறது ஒரு மெட்டீரியல் அதில் நல்லா ஃபோல்ட் பண்ணி நீட்டாக வச்சுருக்கான் ஜஸ்ட் ஒன் மோர் திங் ஐன்ஸ்டைன் திரும்ப அவனை ஐன்ஸ்டைன் கூப்பிட்டு இன்னும் ஒரு விஷயம் அப்படிங்கிறாரு யா வாட்ஸ் தேட் குட் லக் ஓல்ட் சன் போகிறதுக்கு முன்னாடி ஜாக்சன் அவனுக்கு குட் லக் சொல்கிறாரு ஸோ ஜாக்சனோட மனசில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் கொஞ்சம் இரக்கம் இருக்குது அப்படின்றது திரும்ப நமக்கு தெரியுது இந்த லிட்டில் லார்ட் ஜஸ்ட் இன் சைட் த ப்ரிசன்ட்ஸ் மெயின் கேட்ஸ் த ரெவரன் எஸ் மெக்லீரி சயின் ஹிஸ் நேம் நீட்லி இன் த விஸ்டர்ஸ் புக் அப்போ இன்விஜிலேட்டரும் வந்துடுறாரு அவர் ஜெயிலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துல சைன் போடுறாரு அவர் பேரை நீட்டாக எழுதிட்டு உள்ள நடந்து வர்றாரு அண்ட் தென்ஸ் வாக்ட் சைட் பை சைட் வித் அ சைலண்ட் ப்ரிசன்ட் ஆஃபீஸர் அப்புறம் அவர் கூட தென்ஸ் அப்படின்னா அதற்கப்புறமா அவர் கூட ஒரு பிரிசன்ட் ஆஃபீஸர் நடந்து வந்துட்டுருக்காரு அவர் எதுவும் பேசல அவர் சைலண்டா வர்றாரு அக்ராஸ் த எக்ஸசைஸ் யார்ட் டு டி விங் அவங்க எக்ஸசைஸ் யார்டிலேருந்து டி விங்க்கு வராங்க டி விங்கில் யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் வேர் ஹி வாஸ் க்ரீட்டட் பை ஜாக்சன் அங்கே ஜாக்சன் காத்துட்ருக்காரு க்ரீட்டட் அப்படின்னா குட் மார்னிங் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அதுதான் த விங்ஸ் ஹெவி அவுட்டர் டோர் வாஸ் அன்லாக்ட் அண்ட் லாக்ட் பிஹைண்ட் தெம் த ஹெவி இன்னர் டோர் த சேம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு டோர் இருக்குது ஒரு அவுட்டர் டோர் ஒரு இன்னர் டோர் மொதல் அவுட்டர் டோரை திறந்து அவங்கள உள்ளே விட்டுட்டு அதை லாக் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இன்னர் டோரை திறந்து அவங்கள திரும்ப உள்ளே விட்டுட்டு அதையும் லாக் பண்ணிடுறாங்க அண்ட் மெக்லீரி வாஸ் ஹேண்டட் இன் டு ஸ்டீஃபன்ஸ் கீப்பிங் மெக்லீரி உள்ளே வந்த உடனே அவரை கிட்டே ஒப்படைச்சிடுறாங்க இனிமேல் ஸ்டீஃபன் தான் இன்சார்ஜ் கெட் த ரேசர் மர்மட் ஜாக்சன் ஸ்டீஃபன்கிட்ட ஜாக்சன் கேட்டுக்கிறாரு ரேசரை எடுத்துகிட்டியா ஸ்டீஃபன் நாடட் ஸ்டீஃபனும் ஆமான்னு தலையாட்டுறாரு வெல் கீப் யோர் ஐஸ் கிண்ட் க்ளியர் நல்ல கவனமாக பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டீஃபன் நாடர் அகேன் ஸ்டீஃபன் திரும்ப தலையாற்றாரு அண்ட் மெக்லீரி ஹிஸ் ஃபீட் கிளாங்கிங் அப் த அயன் ஸ்டேர்ஸ் ஃபாலோட் ஹிஸ் நியூ கைட் இப்போது மெக்லீரி ஸ்டீஃபனை தொடர்ந்து போகிறாரு அவங்க ஒரு அயன் ஸ்டேர்ஸில் போகிறாங்க அப்போ அதில் நடக்கும்போது அவங்களோட கால் அதில் படும் போது சத்தம் வந்துட்டே இருக்குது அண்ட் ஃபைனலி ஸ்டுட் பிஃபோர் அ செல் டோர் ஏறி அவங்க ஒரு செல் டோர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க வேர் ஸ்டீஃபன்ஸ் ஓப்பன் த பீப் ஹோல் அண்ட் லுக் த்ரூ அந்த கதவுக்குள்ளே ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்குது நம்ம எல்லாம் கதவில் ஒரு சின்ன பீப் ஹோல் வச்சுருப்போம்ல யாராவது பெல் அடிச்சா அந்த கதவு வழியாக யார் வெளியில் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் கதவு தரப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி ஒரு சின்ன கதவு மாதிரி இருக்குது அதை திறந்து உள்ளே பார்க்குறாரு தட்ஸ் ஹெம் சார் கிட்ட ஸ்டீஃபன் சொல்கிறாரு இவன் தான் இவான்ஸ் இவன் தான் எக்ஸாம் எழுத போகிறான் அப்படின்னு காமிக்கிறாரு

ஸ்டீஃபன்ஸ் டுக் த கீ ஃப்ரம் இட்ஸ் ரிங் கரெக்டான சாவியை ஸ்டீஃபன்ஸ் எடுக்கிறாரு அண்ட் செல் லாக் ஸ்ப்ராங் பேக் வித் அ தடிங் மெட்டாலிக் ட்வாங் அந்த சாவியை போட்ட உடனே அந்த செல்லோட லாக் அப்படியே ஸ்ப்ராங் பேக் அப்படின்னு ஸ்ப்ரிங் மாதிரி வெளியில் வருது தடர்ட் ட்வாங் இதெல்லாம் அந்த சத்தம் எப்படி அந்த இரும்பு ஒன்றோட ஒன்று மோதமோது ஒரு சத்தம் வரும் அதுதான் இட் வாஸ் நைன் டென் ஏஎம் வென் த கவர்னர் ஸ்விட்ச்ட் ஆன் த ரிசீவர் கவர்னர் இவான்ஸோட ரூமில் பக் பண்ணியிருக்கார்ல அதை கேட்குறதுக்காக அந்த ரிசீவரை அவர் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறாரு ஹீ ஹேட் இன்ஸ்ட்ரக்டட் டு டெல் இவான்ஸ் ஆஃப் த டெம்ப்ரரி லிட்டில் ப்ரிகாஷன் அவரே ஜாக்சன் கிட்ட இவான்ஸ் கிட்ட இதை பற்றியெல்லாம் சொல்ல சொல்லியிருக்காரு தட் வாஸ் ஓன்லி ஃபேர் கொஞ்சம் நேரம் தானே அவனுக்கு தெரிஞ்ச ஒன்றும் தப்பு இல்லை ஆஸ் இஃப் இவான்ஸ் உடன் ஸ்பாட்டட் என்னமோ ஜாக்சன் சொல்லி தான் இவான்ஸுக்கு தெரிய போகிற மாதிரி இல்லைன்னா இவான்ஸால் கண்டுபிடிக்க முடியாதா பட் வாசன்ட் இட் ஆல் அ அபிட் தியேட்ரிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் ட்ராமாத்தனமாக இல்லை ஸ்கூல் பாய்ஸ் சின்ன பிள்ளைத்தனமாக இல்லை ஆல்மோஸ்ட் ஹவ் ஆன் அர்த் வாஸ் இ வான்ஸ் கோயிங் டு ட்ரை என்திங் ஆன் டுடே ஆனால் இன்னைக்கு எப்படி இ வான்ஸ் ஏதாவது தப்பாக ட்ரை பண்ணுவான் தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவான் இஃப் ஹி வாஸ் ஸோ ஆங்ஷியஸ் டு மேக் அனதர் பிரேக் வாய் இன் ஹெவன்ஸ் நேம் ஹேடன் ஹீ ட்ரைட் இட் ஃப்ரம் த ரெக்ரியேஷ்னல் பிளாக் அவன் அப்படி தப்பிச்சு போகணும்னு நினச்சிருந்தா ரெக்ரியேஷனல் பிளாக்லருந்து தப்பிச்சு போயிருக்கலாமே அதாவது அவனுக்கு ஜெர்மன் கிளாஸஸ்லாம் நடக்கும்ல அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கலாம்ல மச் ஈஸியர் அது இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும் பட் ஹீ ஹேடன்ட் இன்ட் ஆனால் அவன் தப்பிக்கலையே அண்ட் தேர் ஹி வாஸ் நவ் இப்போ அவன் இங்கே உட்காந்துட்ருக்கான் சிட்டிங் அ லாக்ட் செல் ஆல் த ப்ரெசன்ட் ஆஃபீஸர்ஸ் ஆன் த அலர்ட் இப்போது அவன் எக்ஸாம் எழுத போகிறான்றதுனால ப்ரெசென்ட்ல இருக்க எல்லா ஆஃபீஸர்ஸும் அலர்ட்டாக இருக்காங்க டூ மோர் லாக்ட் டோர்ஸ் பிட்வீன் ஹிஸ் செல் ஏற்கனவே ரெண்டு லாக் டோர் இருக்குல்ல அவனோட செல் டோர் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு லாக்ட் டோர் இருக்குது அண்ட் த யார்டு அது போக ஒரு யார்டு இருக்குது யார்டு அப்படின்னா அந்த பில்டிங்க்கும் அந்த வால்க்கும் நடுவில் இருக்க லேண்ட் இருக்குல்ல அதுதான் யார்ட் அதுக்கப்புறம் அ யார்ட் வித் அ வால் அஸ் ஹையஸ்ட் அ ஹே ஹே ஹேஸ்டாக்னால் வைக்கல் போர் இருக்குல்ல அதை வைக்கலில் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி அடுக்கி வச்சுருப்பாங்க அது ரொம்ப உயரமாக இருக்கும் அந்த அளவுக்கு உயரமான ஒரு வால் இருக்குது எஸ் இவான்ஸ் வான்ஸ் வாஸ் அ சேஃபஸ்ட் ஹவுசஸ் he wants rumba safe aarka inrathatha as safe as houses idhu british makkaloda valkom yaradhu rumba safe aarkanga abdiin solrutku as safe as houses abdiin solvanga. anyway it wouldn't be any trouble at all to have the receiver turned on for the next couple of hours or so adhanala the receiver turn on panni avunga enna peserangann kekridhula unnu thappilla adhanala unnu prachini aagapurdhula it wasn't as if there was going to be anything to listen to

மைட் இவான்ஸ் ட்ரை டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் மெக்லீரி ஒருவேளை இவான்ஸ் மெக்லீரியை யூஸ் பண்ணிக்கிட்டான்னா டு ஸ்மகல் என்ன சிசல் ஆர் டூ ஆர் ரோப் லேடர் ஆர் ரொம்ப யோசிக்கிறார் கவர்னர் ஒருவேளை சிசல் சிசல்னா உளி சிலை செய்யும் போது பார்த்துருப்பீங்க நீங்கள் கல்லை செதுக்கிறதுக்கு மரத்தை செதுக்கிறதுக்கெல்லாம் ஒன்று வச்சுருப்பாங்கல்ல அதுதான் சிசல் ரோப் லேடர் ரோப் லேடர்லாம் வச்சு பெரிய பெரிய பில்டிங்லேருந்துலாம் கீழே இறங்கிருவாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் அதனால் கவர்னர் ரொம்ப யோசிக்கிறாரு தி கவர் சேட் ஷார்ப்லி ஒரு மாதிரி அலர்ட்டாக உட்காராரு இட் வாஸ் ஆல் வெரி வெல் கெட்டிங் ரிட் ஆஃப் எனி பொட்டன்ஷியல் வெப்பன் தட் இவான்ஸ் குட் have used இங்கே பொட்டென்ஷியல் வெப்பன் அப்படின்னா அவங்க அந்த நெயில் சிஸர்ஸ் நெயில் ஃபைல் அப்புறம் ரேசர் அதெல்லாம் இவான்ஸ் அதை யூஸ் பண்ணிக்குவான் அப்படின்னு நினச்சி அதை ஒரு பொட்டென்ஷியல் வெப்பனை நினச்சி அதெல்லாம் ஏற்கனவே இவானோட செல்லிருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க பட் வாட் அபவுட் மெக்லீரி ஆனால் மெக்லீரி எப்படி அவரால் ஏதாவது ஆபத்து வருமா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா வாட் இஃப் குவாய்ட் அன்விட்டிங்லி த இன்னசென்ட் மெக்லீரி ஹேட் ப்ராட் இன் சம்திங் ஹிம்செல்ஃப் ஒருவேளை அந்த அப்பாவி மெக்லீரி அவருக்கே தெரியாமல் அன்விட்டிங்லி அப்படின்னா அவருக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு வெப்பனை உள்ளே கொண்டு வந்துட்டால் என்ன பண்ணுறது ஜாக் நைஃப் பர்ஹாப்ஸ் ஜாக் நைஃப் அப்படின்னா ஒரு பாக்கெட் நைஃப் மாதிரி இருக்கும் அது ஃபோல்டிங் நைஃப் ஒருவேளை அதை கொண்டு வந்துட்டா அண்ட் வாட் இஃப் இவான்ஸ் ஹெல்ட் ஹெம் ஹாஸ்டேஜ் வித் சச் வெப்பன் ஒருவேளை அந்த ஜாக் நைஃப் இவான்ஸ் கையில் கிடச்சி அவன் மெக்லீரிய ஒரு ஹாஸ்டேஜா ஹாஸ்டேஜ் அப்படின்னா பனைய கைதி பிணை கைதிலாம் சொல்லுவோம்ல அது மாதிரி பிடிச்சு வச்சுக்கிட்டான்னா என்ன பண்ணுறது த கவர்னர் ரீச் ஃபார் த ஃபோன் இட் வாஸ் நைன் டுவெல் ஏஎம் கவர்னர் ஃபோனை எடுக்க போகிறாரு அப்போ டைம் பார்த்தா நைன் டுவெல் ஏஎம் நைன் ஃபிஃப்டீனுக்கு அவங்க எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணனும் The எக்ஸாமினி and the invigilator had already been introduced by ஸ்டீஃபன்ஸ் when Jack came back and shouted to மெக்லீரி through the cell door. எக்ஸாமினி அப்படின்னா எக்ஸாம் எழுத போகிறவங்க இவான்ஸ் இன்விஜிலேட்டர் மெக்லீரி அவங்க ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்டீஃபன்ஸ் ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாரு அப்போது ஜாக்சன் உள்ள வந்து மெக்லீரிக்கிட்ட கத்துறாரு கேன் யூ கம் அவுட் a அ sir? சார் யூ டூ ஸ்டீஃபன்ஸ் மெக்லீரி ஸ்டீஃபன்ஸ் ரெண்டு பேரையும் வெளியில் கூப்பிட்றாரு ஜாக்சன் குவிக்லி எக்ஸ்பிளைண்ட் த கவர்னர்ஸ் வரிஸ் ஜாக்சன் வந்து அவங்க ரெண்டு பேர்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கவர்னர் கவலைப்படுறாரு இல்லையா மெக்லீரி கொண்டு வந்த ஏதாவது ஒரு பொருளை நம்ம இவான்ஸ் வந்து வெப்பனாக யூஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு இல்லையா அதை வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஜாக்சன் அதை கேட்டோன்னே மெக்லீரி பேஷண்ட்லி ஹெல்ட் அவுட் ஹஸ் ஆர்ம்ஸ் அட் ஷோல்டர் லெவல் வயல்ஸ்ட் ஜாக்சன் ஸ்லைட்லி ஃப்ரிஸ்க் ஹிஸ் க்ளோத்ஸ் ஸோ அதை கேட்டு மெக்லீரி கையை ஷோல்டர் லெவலுக்கு தூக்கிடுறாரு லைட்லி ஃப்ரிஸ்க்டு அப்படின்னா சோதனை போடுவாங்கள்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க போலீஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேலே கையை வச்சு நல்லா தடவி பார்த்து சோதனை போடுவாங்க ஏர்போர்ட்லாம் செக் பண்ணுவாங்கள்ல அது மாதிரி செக் பண்ணுறாரு சம்திங் ஹார்ட் ஹியர் சார் ஏதோ இங்கே ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மரீடிங் கிளாஸஸ் ரிப்ளைடு மெக்லீரி அது என்னோடய கண்ணாடி என்னோட ரீடிங் கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறாரு லுக்கிங் டவுன் அட் த ஸ்பெக்டக்கல் கேஸ் அவரோட அந்த கிளாஸஸ் வைக்கிற பாக்ஸை பார்த்துட்டே சொல்கிறாரு ஜாக்சன் குவிக்லி ரீஎஷோர்ட் ஹே அண்ட் பெண்டிங் டவுன் ஆன் த லேண்டிங் தம் ஃபிளிக்ட் தேச்சஸ் ஆன் த சூட் கேஸ் ஜாக்ஸன் வேகமாக மெக்லீரியை செக் பண்ணி முடிச்சிடறாரு அதுக்கப்புறம் மெக்லீரி ஒரு சூட்கேஸ் கொண்டு வந்திருக்கார் இல்லையா அதை செக் பண்ணுறாரு முன்னாடிலாம் சூட் கேஸ் திறக்கணும்னா அது ஒரு புஷ் பட்டன் மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல புஷ் பண்ணோன்னா அது ஓப்பன் ஆகும் இப்படி தம்மை வச்சு புஷ் பண்ணுறதுனால தான் தம் ஃப்ளிக் த கேச்சஸ் ஆன் த சூட் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீ பிக்ட் அப் ஈச் என்வலோப் இன் டேர்ன் கேர்ஃபுல்லி பாஸ்ட் ஹஸ் பாம்ஸ் அலாங் த சர்ஃபஸஸ் ஒரு ஒரு கவராக எடுத்து அவரோட பாமை வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணுறாரு அண்ட் சீம் சாட்டிஸ்ஃபைடு அவருக்கு எல்லாம் ஓகேயாக இருக்க மாதிரி தோணுது ஹி ரிஃபர்ட் க்யூரியஸ்லி த்ரூ அ ஃபியூ பேஜஸ் ஆஃப் ஹோலி ரெட் ரெஃபர்ட் த்ரூ அப்படின்னா ஒரு இதை சர்ச் பண்ணுறது ஹோலி ரெட் அப்படிங்கிறது பைபிள் ஹோலி ரைட்டிங்கை தான் ஹோலி ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் வேக்லி ஷுக் த சர்ச் டைம்ஸ் அந்த நியூஸ் பேப்பரை அப்படியே ஷேக் பண்ணி உள்ளே எதுவும் இருக்கான்னு பார்க்குறாரு ஆல் ரைட் சோஃபார் எல்லாம் ஒழுங்காக இருக்குது பட் ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் மெக்லீரி சூட் கேஸ் வாஸ் பசலிங் ஹெம் சோர்லி ஆனால் அதில் இருக்க ஒரே ஒரு பொருள் மட்டும் அவருக்கு ஒரு புதிர் மாதிரி குழப்பமாக இருக்குது டு யூ மைண்ட் டெலிங் மீ வை ப்ராட் தி சார் நீங்கள் இது ஏன் கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு சொல்ல முடியுமா ஹீ அ ஸ்மாலிஷ் செமி இன்ஃப்ளேட்டட் ரப்பர் ரிங் அவரோட சூட் கேஸில் ரப்பர்னால செஞ்ச ஒரு ரிங் இருக்குது செமி இன்ஃப்ளேட்டட் அப்படின்னா பாதி ஊதுனது ஃபுல்லாக ஊதாமல் பாதி ஊதுன ஒரு ரப்பர் ரிங் இருக்குது சச் அஸ் அ யங் சைல்டு வித் அ வேஸ்ட் ஆஃப் அபவுட் டுவெல் இன்ச்சஸ் மைட் ஹாவ் ஸ்ட்ரகிள் இன் டூ அதை டுவெல் இன்ச்சஸ் இடுப்பு அளவு உள்ள ஒரு குழந்தையால் கூட அதோட இடுப்பில் மாட்டிக்க முடியாது அந்த அளவுக்கு சின்னதாக இருக்குது யூ திங்கிங் ஆஃப் கோயிங் ஃபார் ஸ்விம் சார் ஸ்விம்மிங் போகிற குழந்தைங்க தான் இடுப்பில் இந்த மாதிரி ஒரு ரப்பர் டியூப் போட்டிருப்பாங்க அதனால் ஜாக்சன் மெக்லீரியை கிண்டல் பண்ணுறாரு நீங்கள் எங்கேயும் ஸ்விம்மிங் போக போகிறீங்களா அப்படின்னு மெக்லீரிஸ் ஹிதர் டு ஏமியபிள் டெமீனா வாஸ் ஸ்லைட்லி ரஃபுல்ட் பை திஸ் டேஸ்ட்லெஸ் லிட்டில் பிளசன்டரி டேஸ்ட்லெஸ் பிளசன்டரி அப்படின்னா ஒரு மட்டமான ஜோக்கு இந்த மட்டமான ஜோக்கு கேட்டோன்னா ஹிதர் டு இது வரைக்கும் ஆமியபிள் ஃப்ரெண்ட்லியாக இருந்த டெமீனர் தோற்றம் அதாவது இது வரைக்கும் மெக்லீரியை பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சன் மாதிரி இருந்தது இந்த ஜோக்கு கேட்டோன்னா அவர் முகம் மாறிடுச்சு அதுதான் அர்த்தம் அண்ட் ஹீ ஆன்சர்ட் ஜாக்ஸன் சம் வாட் சோர்லி சோர்லி அப்படின்னா அன்ஃப்ரெண்ட்லி அப்படின்னு அர்த்தம் அவர் இப்போ ஒரு மாதிரி அன்ஃப்ரெண்ட்லி ஆகிட்டார் இஃப் ஏ மஸ் நோ ஐ சஃபர் ஃப்ரம் ஹெமராய்ட் அண்ட் வென் ஐம் சிட்டிங் டவுன் ஃபார் எனி லென்த் ஆஃப் டைம் இப்போ அவர் என்ன சொல்ல வருனாருன்னா உனக்கு கண்டிப்பாக தெரியணுமா எனக்கு ஹெமராய்டு இருக்குது ஹெமராய்டு அப்படின்னா பைல்ஸ்னு அர்த்தம் நான் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உக்காந்துருக்க முடியாது அப்படின்னு சொல்ல வர்றாரு வெரி சாரி சார் ஐ டென்ட் மீன் டு அதை கேட்டோன்னே ஜாக்சனுக்கு ஒரு மாதிரி எம்பாரஸிங்காக இருக்குது சாரி சொல்கிறாரு த எம்பாரஸ்மெண்ட் வாஸ் ஸ்டில் ரெடனிங் ஜாக்சன்ஸ் சீக்ஸ் வென் ஹீ ஃபவுண்ட் த பேப்பர் நைஃப் அட் த பாட்டம் ஆஃப் த கேஸ் அப்படியே எம்பாரஸ்மெண்ட்டோடையே அவர் சர்ச் பண்ணுறாரு அப்போ அவருக்கு ஒரு பேப்பர் நைஃப் கிடைக்கிது பாட்டம் ஆஃப் த சூட் கேஸில் இருந்து

மெக்லீரி யூவ் காட் அ வாட்ச் வாட்ச் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஹி வாண்ட்ஸ் எஸ் சார் இவங்க பேசுகிறதெல்லாம் கவர்னர் கேட்டுக்கிட்டே இருக்காரு மெக்லீரி அல் பி டெல்லிங் ஏ வென் டு ஸ்டார்ட் எப்போது நீ ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் தான் சொல்லுவேன் அண்ட் அகேன் வென் யூ ஹாவ் ஃபைவ் மினிட்ஸ் லெஃப்ட் எக்ஸாம் முடிகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் இருக்கும் முன்னாடி நான் திரும்ப சொல்லுவேன் ஏ ஆல் ரைட் சைலன்ஸ் இப்போது ஒய்இஏ அப்படின்னு வர இடம்லாம் யூ அப்படின்னு தான் நம்ம வாசிக்கணும் ஃபாஸ்ட்டாக பேசும்போது ஏ அப்படின்னு வந்துடும் சைலன்ஸ் மெக்லீரி தேர்ஸ் பிளண்டி மோர் ஆஃப் திஸ் ரைட்டிங் பேப்பர் ஷுட் ஏ நீட் உனக்கு இன்னும் நிறைய பேப்பர் தேவைப்படும் சைலன்ஸ் மெக்லீரி நவ் ரைட் த நேம் ஆஃப் த பேப்பர் ஜீரோ டூ ஒன் ஹைஃபன் ஒன் இன் த டாப் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் இது சப்ஜெக்ட் கோட் இதை எங்கே எழுதணுன்னா டாப் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் அங்கே எழுது அப்படின்னு சொல்கிறாரு சைலன்ஸ் மெக்லீரி இந்த டாப் ரைட் ஹேண்ட் கார்னர் ரைட் யோ இண்டெக்ஸ் நம்பர் இண்டெக்ஸ் நம்பரை எங்கே எழுதணும்னு சொல்கிறாரு அந்த நம்பரும் சொல்கிறாரு த்ரீ ஒன் த்ரீ அண்ட் இந்த பாக்ஸ் ஜஸ்ட் பிலோ தேட் ரைட் யூர் சென்டர் நம்பர் அவங்களோட சென்டர் நம்பர் என்னென்னா டூ செவன் ஒன் ஆல் ரைட் அப்படின்னு சொல்கிறாரு இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எல்லா பார்ட்ஸோட லிங்க்கையும் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அங்கே செக் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் Art class the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.